வணக்கம். தினமணி.காமின் செய்திகள் சில வரிகளில். அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்தது தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை இன்று கைது செய்தது. முன்னதாக 17 மணி நேரத்திற்கும் மேலாக செந்தில் பாலாஜியின் வீடு, அலுவலகம் மற்றும் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்தது குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி விசாரணைக்காக அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து சென்ற போது நெஞ்சு வலிப்பதாக கூறிய நிலையில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் 3 முக்கிய இரத்த குழாய்களில் அடைப்பிருப்பதால் உடனடியாக பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய பரிந்துரைத்துள்ளனர். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வருகிற ஜூன் 28 தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ள ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையிலேயே நீதிபதி அல்லி முன்பாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். தமிழ்நாடு அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக AKS விஜயன் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். நடப்பாண்டு ஜூன் 14 தேதியுடன் அவரது பதவிக்காலம் முடிவடைந்ததையடுத்து மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் செந்தில் பாலாஜியை முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் சந்தித்து நலம் விசாரித்தனர். மேலும் செந்தில் பாலாஜி கைதுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின், திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள், தேசிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பிபர்ஜாய் புயல் காரணமாக குஜராத் மாநிலத்தின் சௌராஷ்டிரா கட்ச் பகுதிகளுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த புயலானது கட்ச் வளைகுடா பகுதியில் வாழைக்கிழமை மாலை கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. பிரபல நியூசிலாந்து வீரர் மைக்கேல் பிரேஸ்வெல் காயம் காரணமாக ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிகளில் விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் IPL போட்டியின் போது காயம் ஏற்பட்டு உலகக்கோப்பை போட்டிகளில் விளையாட முடியாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் தேவரகொண்டாவின் 13 படத்தின் பூஜை புகைப்படங்கள் வீடியோக்களை படக்குழு வெளியிட்டுள்ளது. வாரிசு படத்தின் தயாரிப்பாளர் தில்ராஜ் தயாரிப்பில் பரசுராம் பெட்லா இயக்கத்தில் உருவாகும் இப்படத்தில் விஜய் தேவரகொண்டாவுடன் மிருணால் தாக்கூர் நடிக்கிறார். தினமணி.காமின் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.